பிளே ஆஃப்க்கு வந்து கண்டிப்பா சிஎஸ்கே போயிரும் ப்ரோ. எப்படின்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவம் துபே செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அப்படி அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் இன்னைக்கு விளாடுவேன், கண்டிப்பா விளாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற எப்படி ஆர்சிபியும் உள்ள போக வாய்ப்பு இருக்கு, சிஎஸ்கே உள்ள போக வாய்ப்பு இருக்கு. எல்எஸ்டி நேற்று தோத்தனால சிஎஸ்கே கண்டிப்பா நீ போய் ஆகணும். இன்னொரு ஒரு பிளஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்சிபிக்கு பெங்களூர்ல நடக்குது மேட்ச். அங்கே சின்ன ஸ்டேடியம் வேற, எல்லாமே பட்டிதர விளாடுவாரு, கோலி விளாடுவாரு, டூப்ளிசி விளாடுவாப்புல. கோலி சொல்லவே தேவையில்ல, செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, அடிச்சு நொறுக்குவாரு நெய்யலாம். எப்படியா இருந்தாலும் அடுத்து செகண்ட் ஹாஃப் எடுத்துக்காங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா சிஎஸ்கே எடுத்துச்சுன்னா மேட்ச் வின் பண்ணிடும் சிஎஸ்கே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஆர்சிபி தான் பேட்டிங் விளாடணும்னு நினைக்கிறேன், ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து சிஎஸ்கே விளாடினாங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அடிக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. எப்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளாடினாங்க 250 ரன் அடிக்கணும் சிஎஸ்கே எல்லாம், அப்போதான் கொஞ்சம் டஃப் கொடுக்க முடியும். அப்படிலன்னா ஈஸியாக ஆர்சிபி அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டில் கடந்தாங்க ஆர்சிபி, லாஸ்ட் 5 மேட்ச் கண்டினியூஸாக வின் பண்ணிட்டாங்க. எப்படியும் அடிக்க இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க இன்னைக்கு. நானும் சிஎஸ்கே ஃபேன் தான், ஆனால் ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மழை வந்தால் சிஎஸ்கே உள்ளே போயிருமே, ஏன்னா ரெண்டுலேயும் கூட இருக்குது. அப்படி இருந்தாலும் நல்லது தான், ஆனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூட போகிறோம். நல்லா சுவாரஸ்யமாக பார்க்கணும் இனி மேட்சை. அதனால தான் சீக்கிரம் முடிச்சுட்டு நானே வீட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு 7 மணி போய் உட்காந்தேன்னா நைட்டு 11:30 வரைக்கும் மேட்சை பார்த்துட்டு திருப்தியாக இருங்க. இனிமேல் செம்ம ஃபார்மில் இருக்காங்க ரெண்டு பேருமே, செம்மையாக இருக்கும் இன்னைக்கு பார்ப்போம். சிஎஸ்கே போச்சுன்னா நல்லாயிருக்கும். தோனி லாஸ்ட் டைம் விளாடுவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவர் விளாண்டாரு நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு. விளாண்டுச்சுன்னா லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சிஎஸ்கே விளாட்றதே சென்னையில் எல்லாரும் பார்ப்போம். அதுவும் முடிஞ்சு விட்டு கொடுக்கலாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. சிஎஸ்கே வந்துட்டு விளாட தான் பார்ப்பாங்க, எப்படியா விட்டு கொடுத்துலாம் வாய்ப்பே இல்லை யாருமே இங்கே. அப்படி பார்த்தா லாஸ்ட் 5 மேட்ச் எப்படி ஜெயிச்சிருப்பாங்க ஆர்சிபி, விட்டு கொடுத்தா ஜெயிச்சிருப்பாங்க. எல்லாமே ஃபார்ம்ல இருக்க டீம் தான், அடிச்சு வந்தாங்களா அவங்க, அது மாதிரி தான். சிஎஸ்கே விட மாட்டாங்க இன்னைக்கு, எப்படியும் அவங்களும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு.